சில காலங்களுக்கு முன்பாக அர்பன் நக்சல்களாக இருந்தவர்களே இந்திய பிரதமரின் பார்வையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பிருந்து அந்தோலன் ஜீவிகளாக இருப்பவர்களே அதாவது அந்தோலன் ஜீவி என்றால் போராடுவதையே பிழைப்பாக கொண்டவர்கள் என்று அவர் சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கிறார் இதிலே சிறுமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நாங்கள் போராடுவதற்காக வாழவில்லை வாழ்வதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் என்று உரக்கம் முழங்குவதற்காகத்தான் இந்த அவை கூடியிருக்கின்றது தொடர்ந்து நாம் தேர்தல் களத்திலே இருக்கிறோம் தேர்தல் காலத்திலே இருக்கிறோம் இந்த அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில் சமூக நீதி தொடர்பாக இடம்பெற வேண்டிய அம்சங்களை நம்முடைய சாசனம் வகுத்தளித்திருக்கிறது பொதுவாக அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் அறிக்கைக்கு எந்த அளவிற்கு அவர்கள் தயாரிக்கக்கூடிய அறிக்கைக்கு அவர்களே எந்த அளவுக்கு மரியாதை தருகிறார்கள் என்பது கடந்த காலத்தில் கசப்பான அனுபவம் நமக்கு இருக்கிறது தேர்தல் அறிக்கை என்பது மக்களை வாக்காளர்களாக கருதி அணுகுகிற போது நாங்கள் உங்கள் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தால் இந்த சமூகத்திற்கு என்ன செய்வோம் என்பதற்கான ஒரு ஒப்பந்தம் அது அப்படியான ஒப்பந்தத்தின் பேரில் தயாரிக்கப்படக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது ஆட்சி அமைந்தால் மட்டுமல்ல ஆட்சியில் அமைக்க ஆட்சி அமைக்காவிட்டாலும் கூட தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் இடையிலே செயல்படக்கூடிய காலத்தில் அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் சார்ந்து இந்த கட்சிகள் என்னவாக செயல்படுகின்றன என்ன நிலைப்பாடுகளை எடுக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் அது நமக்கு ஒரு ஒப்பந்தத்தை போல அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அம்சங்களை நாம் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு கட்சியும் தேர்தலை எதிர்கொள்கிற போது தமிழகத்தின் வாக்காளர்களிலும் மக்கள் தொகையிலும் 20% மேலாக இருக்கக்கூடிய பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரம் சார்ந்து சமூக நிலை சார்ந்து பொருளாதார நிலை சார்ந்து எத்தகைய நிலைகளை கட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை இந்த சாசனம் கோருகிறது அப்படியானால் இந்த சமூக நீதி என்பதன் பொருள் என்ன என்று பார்த்தால் இயற்கையின் படைப்பிலே அனைத்தும் சமம் என்று சொல்லக்கூடியது சமநீதி அல்லது இயற்கை நீதி என்று சொல்லப்படுகிறது இந்த அனைவரும் சமம் என்கிற இந்த இயற்கை நீதி என்பது எப்போது சீர்குலைக்கப்பட்டதோ அது பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பாலின ரீதியாக சாதி ரீதியாக மத ரீதியாக எல்லாம் அதிலே பாகுபாடுகளும் பாரபட்சங்களும் எப்போது புகுந்ததோ அப்போதே அந்த இயற்கை நீதி என்பது குலைந்து போய்விட்டது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சமநீதி என்று பேசுவது பொருத்தமாக இருக்காது அது சமூக நீதி என்பதன் பெயரால் இட்டு நிரப்பப்பட வேண்டும் என்ற புரிதலில்தான் இயற்கை நீதிக்கும் சமநீதிக்கும் இடைப்பட்ட இடத்திலே சமூக நீதி என்கிற ஒரு கருத்தாக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நாம் சமூக நீதி சாசனத்தை இந்த நேரத்திலே தெரிவு செய்திருக்கிறோம் இந்த சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு சார்ந்ததாக தமிழக சூழலில் குறுக்கி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் சமூக நீதி என்பது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை கையாள்வதில் பயன்படுத்துவதில் விநியோகிப்பதில் கடைபிடிக்க வேண்டிய அறம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறது இந்த இயற்கை வளங்களை பகிர்ந்தளிப்பது பொது சொத்துக்களை பயன்படுத்துவது பகிர்ந்தளிப்பது அரசியல் அதிகார மையங்களிலே இடம்பெறுவது என்பது உள்ளிட்ட வர்த்தகம் தொழில் போன்ற அனைத்திலும் இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு சமூக குழுக்களுக்கும் உரிய பங்கை பற்றி விநியோகத்தை பற்றி பேசுவதுதான் சமூக நீதி என்ற அடிப்படையிலே நம் இந்த ஆசனம் இந்த சாசனம் என்பது இன்றைக்கு நமக்கு வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சாசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயங்களுக்கும் உட்பட்டும் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலும் சில விஷயங்களை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் குறிப்பாக இதிலே தீண்டாமை வன்கொடுமைகள் பற்றி மிக முக்கியமான சில குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன தேசிய அளவில் வன்கொடுமைகள் என்பது ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு வன்கொடுமை என்பது பட்டியல் சாதியினர் மீது நிகழ்த்தப்படுகின்றது அதை போலவே 15 நிமிடங்களுக்கு ஒரு வன்கொடுமை என்பது பெண்களின் மீது நிகழ்த்தப்படுகின்றன இந்த ஒவ்வொரு வன்கொடுமைக்கு பெண்கள் மீதும் பட்டியல் பழங்குடியினர் மீதும் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த வன்கொடுமைகள் இரண்டுக்கும் தொடர்புடையதாக இருக்கிறது இந்த இரண்டும் ஒரே அளவினதாக இருப்பது மட்டுமல்ல இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று பெண்களுடைய பாலியல் தெரிவு வாழ்க்கை துணையை தெரிவு செய்வது ஆகியவற்றில் அவர்கள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை ஒடுக்குவதோடு தான் இந்த வன்கொடுமை என்பது நிகழ்த்தப்படுகிறது அது மட்டுமல்ல இந்திய சமூகத்தில் சாதி ரீதியாக இருக்கக்கூடிய பாகுபாடுகள் என்பது மிக கடுமையாக இருக்கிறது இங்கே கூட செய்தியாளர் ஒருவர் கேட்டார் சாதி என்பதே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பதாக ஒரு நண்பர் கேட்டார் இது சாதி இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை மாறாக
இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிதி ஆயோக் என்கிற அமைப்பு நீங்கள் அதனுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் பனகாரியா என்பவர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள் உட்சாதிகளுடைய பெயர்களை வரிசையாக எழுதி 355 நாட்கள் வாசித்தால்தான் இந்தியாவுடைய சாதி பட்டியலையே வாசித்து முடிக்க முடியும் 47 லட்சம் பெயர்களில் சாதிகள் உட்சாதிகள் இந்தியாவில் இருக்கின்றன என்ற தகவலை அரசினுடைய ஒரு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்தியாவில் சாதி என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது அது தமிழ்நாட்டிற்கும் யதார்த்தமாக இருக்கிறது இந்த சாதி என்பதனுடைய மிக அடிப்படையானதே அது ஏற்றத்தாழ்வாக பாரபட்சமாக ஒரு சாதி இன்னொரு சாதியை சமமாக கருதாத ஒரு மனநிலையிலிருந்து தான் இந்த சாதி தன்னை ஜீவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கு சாதிய பாகுபாடு என்பதும் தீட்டு புனிதம் என்கிற கோட்பாடும் சேர்ந்து தீட்டாமை என்பதை உருவாக்குகிறது அந்த வகையிலே 15 நிமிடங்களுக்கு ஒரு வன்கொடுமை என்பது சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படுகிறது தீண்டாமொழி முன்னிலையில் இந்த கோரிக்கை சாசனம் இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துமாறு தமிழ் சமூகத்தையும் தமிழக தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் வலியுறுத்துகிறது தொடர்களே இங்கு வெவ்வேறு வகையான பாகுபாடுகளை பற்றி பேசுகிற போது இந்த மயானத்தை பற்றி தொடர் சாமுவேல் ராஜா அவர்கள் குறிப்பிட்டார் நம்முடைய சாசனமும் குறிப்பிடுகிறது இந்த மயானம் என்பதை பொறுத்த வரையிலும் பல ஊர்களிலே மயானங்கள் இருப்பதில்லை இன்னும் வாழிடம் ஒன்றாக இல்லாத போது மயானம் ஒன்றாக இருக்குமா என்கிற கேள்வியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது மயானத்தில் கூட எல்லோரையும் புதைக்க முடியுமா என்றால் எல்லோரையும் புதைக்க முடியாது எல்லோரையும் எரிக்க முடியாது யாருடைய பிணத்தை எரித்தால் கமகமென்று சந்தனத்தை போல் மணக்குமோ அவர்களையெல்லாம் எரிப்பதாகவும் யாருடைய பிணத்தை எரித்தால் அது கெட்ட வாடை வருமோ அவர்களையெல்லாம் புதைப்பதாகவும் தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இன்றைக்கு பொது மயானங்கள் வந்த பிறகு மின்மயானங்கள் வந்த பிறகுதான் எல்லா பிணத்தை எரித்தாலும் சாம்பல் தான் மிஞ்சும் என்கிற அறிவியல் உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பொது மயானத்தை நோக்கி தமிழ் சமூகத்தை இட்டு செலுத்த வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு நாம் இதை கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது அது கிறிஸ்தவ சமூகத்திலும் கூட சாதி சார்ந்த ஈடுகாடுகள் கல்லறைகள் இருப்பதை நாம் கவனப்படுத்துகின்றோம் ஆகவே இன்றைக்கு பொது மயானம் என்கிற ஒரு விஷயத்தை நோக்கி செல்வது என்பது தேவையாக இருக்கிற தோழர்களே அதை போலவே ஆணவ படுகொலைகளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கவனப்படுத்த விரும்புகின்றேன் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய சாதி கடந்த திருமணங்களில் மிக குறைவாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாடு என்பது பெரியார் பிறந்த மண் இங்கு சமத்துவத்திற்கான போராட்டம் நடந்திருக்கிறது சமூக நீதிக்கான போராட்டம் நடந்திருக்கிறது பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து குடும்பத்தின் பிடியிலிருந்து சாதியின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் இன்னமும் கூட இந்தியாவிலேயே மிக குறைவாக சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறது கடைசியிலிருந்து இரண்டாவதாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படியானால் நம்முடைய கடமை நம்முடைய போராட்டம் எந்த அளவிற்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது 97% திருமணங்கள் தமிழகத்திலே சொந்த சாதிக்குள்ளேயே நடக்கின்றன அப்படியானால் குடும்பத்தில் பெண்களின் மீதான ஒடுக்குமுறை என்பது அவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலே கட்டுப்பட்டித்தனமான இறுகிய பார்வை என்பது குடும்பங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படியானால் குடும்பத்தில் ஜனநாயகம் என்கிற விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய இடத்தில்தான் இந்த ஆணவ படுகொலைகள் வந்து நாம் கவனப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்கக்கூடிய தனி சட்டம் என்பது பற்றி சொன்னார்கள் இந்த தனி சட்டம் என்பது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் குடும்பத்தை ஜனநாயகப்படுத்துவது பெண்களினுடைய திருமண தெரிவு என்பதை அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையாக மாற்றுவது ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதை போலவே இந்த பல்வேறு இடங்களிலே நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளில் அது இளவரசனில் இருந்து எல்லோர் இடத்திலுமே அந்த பிணங்களை உரிய முறையில் விரோத பரிசோதனை நடத்த வேண்டும் என்பதற்காக தலித்துகளுடைய பிணங்கள் கூட போராடி கொண்டிருந்ததை நாம் வெறும் நாம மட்டும் இல்ல மனிதர்கள் மட்டுமல்ல தலித்துகளுடைய பிணங்கள் கூட மாநிலத்தின் பல இடங்களிலே சுடுகாடு கேட்டும் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டும் முறையான பிரேத பரிசோதனை கேட்டும் தலித்துகளுடைய பிணங்கள் கூட போராடி கொண்டிருக்கின்ற அவலம் என்பது தமிழகத்தில் இருக்கிறது வாணியம்பாடிக்கு பக்கத்திலே சுடுகாட்டுக்கு பாதை அனுமதிக்கப்படாத நிலையில் மேம்பாலத்திலிருந்து கயிறு கட்டி ஒரு மழைக்காலத்தில் வெள்ளத்திற்கு இடையிலே ஒரு மேம்பாலத்தில் இருந்து கயிறு கட்டி பிணம் இறக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் நான் கூட இந்த விஷயத்தை பார்த்து கடுப்பாய்தான் இந்த பிணங்களை அடக்கம் செய்வதற்கு நாம் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று ஒரு கதையை எழுதி பார்த்தேன் என்னுடைய அந்த கதையிலே நான் பிணங்களை புதைப்பதற்கு சுடுகாடு கேட்டோ சுடுகாட்டுக்கு பாதை கேட்டோ நான் போராடி கொண்டிருக்கவில்லை மாறாக வாழும் போது என்னிடம் நான் எப்படி வாழ வேண்டும் எதை உண்ண வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்
எப்போது வரி கட்ட வேண்டும் என்றெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் செத்து போனால் உன்னை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லாத போது நான் ஏன் இந்த பிணங்களை வைத்துக் கொண்டு மாரடிக்க வேண்டும் என்று அந்த கதையில கேட்டிருப்பேன். ஆகவே நான் அந்த கதையிலே இறந்து போகக்கூடிய பட்டியல் சாதி சமூகத்தினுடைய பிணங்களை எல்லாம் கொண்டு போய் தாலுகா ஆபீஸில் தாசில்தார் மேஜை முன்பாக கிடைத்து விட்டு வந்து விடுவேன். மரியாதைக்குரிய தாசில்தார் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய பிணத்தை அடக்கம் செய்வதற்கு சுடுகாடு ஒதுக்க நேரம் இல்லை, சுடுகாட்டுக்கு பாதை ஒடுக்க நேரம் இல்லை, பாதையை மறிப்பவனை தடுப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை, மனம் இல்லை, உனக்கு எப்போது முடிகிறதோ அப்போது புதைத்துக்கொள், இந்த எங்கள் பிணங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாலுகா ஆபீஸிலே கிடைத்து விட்டு வந்து விடுவேன். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அத்தகைய ஒரு முயற்சியை கூட மேற்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பிணங்களை வைத்துக் கொண்டு பீரோவில் வைத்துக் கொள்வதா, பிரிட்ஜில் வைத்துக் கொள்வதா? வாழும் வரை கண்ணியமாக வாழ்வதற்கு அனுமதிக்காத இந்த சமூகம் செத்த பிறகு கண்ணியமாக அடக்கம் செய்வதற்கு கூட தயாராக இல்லை என்றால் இந்த கோட்டையை எல்லாம் சுடுகாடுகளாகவும் அடக்க மயானங்களாகவும் மாறினால்தான் என்ன போகும்? அப்படியானால் நாம் ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இந்த ஆவணம் என்பது இங்கே சுட்டிக்காட்டுகிறது என்று இந்த நேரத்திலே கவனப்படுத்துகிறேன் தோழர்களே. அதை பொறுத்தவரையிலும் மேற்கொண்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள், இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் ஜி ஆர் ரவீந்திரநாத் நேற்றைக்கு ஒரு பதிவேற்றிருக்கிறார். நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய 284 அரசு உதவி மருத்துவர் தேர்வுக்கு அதிலே எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு கடைபிடிக்கவில்லை என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மினி கிளினிக் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கின்ற கிளினிக்களில் அறுத்து கத்தை கட்டியதெல்லாம் போதும் என்று இன்றைக்கு மினி கிளினிக் என்ற பெயரிலே ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மினி கிளினிக்கான பணி நியமனம் என்பது அரசு உதவி மருத்துவர்கள். இந்த அரசு உதவி மருத்துவர்கள் 284 பேர் எந்த விதமான இடஒதுக்கீடு வரம்புக்குள்ளும் வராமல் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இடஒதுக்கீடு என்பது அது செண்பகம் துரைசாமி காலத்தில் இருந்து இன்று வரையிலும் தொடர்ச்சியான இடஒதுக்கீடு என்பதை ஒழித்துக் கட்டுவதற்கான ஒரு கொள்ளைப்புற வழி என்பது மேற்கொள்ளப்பட்டே வருகிறது. அது இப்போது என்னவாக இருக்கிறது என்றால், மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய தேர்வாளர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 18 ஆண்டுகள் பணியாற்றி அதற்கு பிறகு பதவி உயர்விலே வரக்கூடிய அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி என்கிற அந்த பணி மூப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ரேங்க்ல இன்னைக்கு தனியார் துறையிலிருந்து நேரடியாக பணி நியமனம் என்று எடுக்கிறார்கள். 18 ஆண்டுகள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 18 ஆண்டுகள் பணியாற்றி அடையக்கூடிய இடத்தை குறுக்கு வழியாக தங்களுக்கு வேண்டியவர்களை வைத்து சங் பரிவார கும்பல்களைச் சேர்ந்த அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய குருமூர்த்தி போன்ற புண்ணாக்குகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான வேலைகளின் காரணமாக இடஒதுக்கீடு என்பது முழுக்க முழுக்க இன்றைக்கு கைவிடப்படக்கூடிய ஒரு சூழல். இது நாளைக்கு எல்லா இடத்துக்கும் வரலாம். இன்றைக்கு 2 இடங்களில் தான் ரெக்ரூட்மெண்ட் என்பது அதிகமாக நடக்கிறது. ஒன்று, இந்த மூளையை மழுங்கடிக்கக்கூடிய மெக்காலே கல்வி திட்டத்தை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் பணி நியமனம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதை மீறி மூளை மழுங்காமல் வெளியே வந்து சமூகம் போராட்டம் அது எதிர்ந்து பேசினால் அவர்களை உதைத்து உள்ளே தள்ளுவதற்கான போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 ரெக்ரூட்மெண்ட் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டிலுமே இந்த ஆசிரியர்களாகட்டும் அல்லது காவல்துறையினராகட்டும் இருவருமே நம்மை போன்ற எளிய உழைப்பாளி மக்களது குடும்பத்து பிள்ளைகள் தான். நம்முடைய பிள்ளைகளை மழுங்கடிக்கக்கூடிய வேலையையும் அடித்து உதைத்து முடக்கி போடக்கூடிய வேலைகளையும் செய்கிறார்கள். நம்முடைய விரல்களை எடுத்து நம்முடைய கண்ணை குத்தக்கூடிய வேலையை ஆட்சியாளர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையிலே நியமனங்கள் நடைபெறுகிறது. இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமனங்கள் நடப்பதால் குரூப் 1 தேர்வு உட்பட ஏடி பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய மகளிர் திட்ட துணை ப்ராஜெக்ட் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய திட்ட அலுவலர் என்று சொல்லக்கூடிய வரைக்கும் இன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையில் செய்கிறார்கள். உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், ஒரு பல் மருத்துவர் என்பவர் வெறும் 864 ரூபாய்க்கு தான் ஒரு நாள் கூலிக்கு வேலை செய்கிறார். ஒரு கொத்தனார் வேலை, நாம் எந்த வேலையையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லாமே உழைத்து கண்ணியமாக வாழக்கூடிய எந்த ஒரு தொழிலை மேற்கொள்வதும் நம்முடைய மதிப்பிற்குரியது தான். ஒரு பல் மருத்துவம் 30 லட்சம் செலவு செய்து படித்துவிட்டு வரக்கூடிய ஒரு பல் மருத்துவர் இன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையிலே 864 ரூபாய்க்கு தான் ஒரு நாளை கூலிக்கு வேலை செய்கிறார். இந்த ஜம்பத்தில் அவர் பல் மருத்துவர் என்று வேற பீத்திக்குவார். மிக கொடூரமாக தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்புகள் என்பது உயர்கல்வி படித்து வெளியே வந்தால் கூட வேலை வாய்ப்பு என்பது மிக கொடூரமாக மறுக்கப்பட்டு கூட வரக்கூடிய சூழ்நிலையில்
இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு கல்வியில் எப்படியோ அப்படி போலவே வேலை வாய்ப்பிலும் இன்றைக்கு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆவணம் என்பது அந்த விஷயம் சார்ந்து கவனம் செலுத்தியிருக்கிறது. அதை நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிறைவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்கின்றேன். நண்பர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பீமா கோரேகான் ஒரு வழக்கு என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த பீமா கோரேகான் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்ற விவரங்களுக்குள்ளலாம் நாம் போகவில்லை. ஆனால் பீமா கோரேகான் என்பது அது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு இருந்த சித்பவன பார்ப்பவருடைய பேஷ்வாக்களினுடைய ஆட்சியை எதிர்த்து அங்கிருந்த ஒரு பிரிட்டிஷ் படை என்பது போராடிய போது அந்த பிரிட்டிஷ் படையிலே அங்கம் வகித்த மகர் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மராட்டிய மன்னர்கள் மீது அடைந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியை ஆட்சிக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைப்பதற்கும் பிரதமரை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டியதாகவும் இவ்வளவு பெரிய வந்து எல்கர் பரிசித்தின்று எல்கர் பரிசித்தென்றால் உறக்க பேசு என்கிற முழக்கம், அந்த உறக்க பேசு என்கிற முழக்கத்தின் அடிப்படையிலே நடந்த அந்த எல்கர் பரிசித் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பலர் திட்டமிட்டே அங்கு வன்முறையை நிகழ்த்தினார்கள். இந்த வன்முறைக்கு பின்புலமாக மாவோயிஸ்டுகள் இருந்தார்கள். இந்த மாவோயிஸ்டுகளுக்கும் இந்த எல்கர் பரிசித் நிகழ்ச்சிக்கும் இடையிலே பாலமாக இருந்தவர்கள் இவர்களெல்லாம் என்று சொல்லி 10 மேற்பட்ட அறிவுஜீவிகளை இன்றைக்கு கைது செய்து கடந்த 2 சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய அமைப்போடு நெருக்கமாக இருந்த தோழர் ஆனந்த் டெல்டம்டே போன்றவர்களெல்லாம் சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கிலே நேற்றைக்கு ஒரு புதிய செய்தி என்பது வந்திருக்கிறது. இந்த வழக்கிலே பிரதமரை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டினார்கள், மாவோயிஸ்டுகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள், வன்முறைக்கு திட்டமிட்டார்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு ஆதாரமாக ரோனா வில்சன் என்கிற ஒருவருடைய லேப்டாப்பிலே இருக்கக்கூடிய ஒரு 10 கடிதத்தை தான் ஆதாரமாக புனே போலீஸ் முன்வைத்தது. ஆனால் ஆர்சனல் டிஜிட்டல் ரிசர்ச் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அது அந்த நிறுவனம் இன்றைக்கு அந்த ரோனா வில்சனுடைய லேப்டாப்பை ஆய்வு செய்து அந்த 10 கடிதங்களும் வெளியில் இருந்து ஒரு வைரஸ் மூலமாக உள்ளே திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 செயல்பாட்டாளர்களை மத்திய அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடியது பாசிச அரசு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசை பாசிச அரசு என்று சொல்வது காலம் கடந்த வியாக்கியானமாக இருக்கும். இது பாசிசம் பிளஸ் என்று சொன்ன தோழர் ஆனந்த் டெல்டம்டே அவர்கள் இந்திய அரசை பற்றி மதிப்பீடு செய்கிற போது இது பாசிசம் பிளஸ் அரசு என்று வரையறுக்கிறார். அப்ப பாசிசம் பிளஸ் என்று சொல்லி திட்டவட்டமான அரசியல் பார்வையை முன்வைக்கக்கூடிய ஆனந்த் டெல்டம்டே போன்றவர்கள் எல்லாம் சதி திட்டம் தீட்டி கைது செய்வதற்காகவே அவருடைய லேப்டாப்பில் சட்டவிரோதமாக ஒரு டிஜிட்டல் அதுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சட்ட விதிகளுக்கெல்லாம் புறம்பாக ஒருவருடைய லேப்டாப்பில் அத்துமீறி உள்ளே நுழைந்து அவர்களே 10 கடிதங்களை பிளான்டட் என்று சொல்லுகிறார்கள். 10 கடிதங்களை அந்த லேப்டாப்பிற்குள் திணித்து இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 10 கடிதங்களும் இவர்களுடைய சதி திட்டத்தை அம்பலப்படுத்துவதற்கு போதுமான சான்று என்று சொல்லி இன்றைக்கு ஊஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஆண்டு கணக்காக அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 பேரும் இந்திய அளவில் பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தில் துணை நின்றவர்கள், பல இடங்களிலே இந்த போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்தியவர்கள், ஆட்சியாளர்களுடைய சாதிய மனோபாவத்தை சனாதன ஆதரவு நிலையை இந்த சமஸ்கிருத திணிப்பை அல்லது வேத பண்பாட்டினுடைய திணிப்பை எல்லாம் அம்பலப்படுத்தி தொடர்ச்சியாக கருத்தியல் களத்திலும் களத்திலும் நேரடியாக போராடியவர்கள் இவர்களை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு டிஜிட்டல் மோசடி மூலமாக இன்றைக்கு ஊடுருவி அவர்களை எல்லாம் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஆவணம் என்பது இது போன்ற தலித் ஆதரவாளர்களை சமூக நீதி ஆதரவாளர்கள் எல்லாம் ஒடுக்குவதற்கான அரசின் சதிகளை அம்பலப்படுத்தக்கூடியதாகவும் அப்படிப்பட்ட கைது நடவடிக்கைகளை வருங்காலத்தில் அமையக்கூடிய தமிழக ஆட்சி என்பது ஒருபோதும் கை கொள்ளாது என்கிற உத்தரவாதத்தை பெறுவதற்கும் கூட நாம் இந்த சாசனத்தை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.